பார்க்கலங்க. பார்க்கல இல்ல. ஆமா, பார்க்கல. ஆடியோ லைன்ஸ்ல வந்து தலைவர் வந்து ஒரு டயலாக் பேசிட்டாரு. காக்கா கூட்டங்கள்னு சொல்லிட்டு இந்த ரசிகர் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் நோக்கி எல்லாம் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. ரஜினியா விஜயா அப்படின்னு விஜய் பக்கம் வந்து காக்கா, ரஜினி அவர்கள் வந்து பருந்து அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படிங்களா, இது எனக்கு நான் பார்க்கல, கருத்து சொல்லவும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அவர் சொன்னதை வந்து அந்த மாதிரி நம்ம திரும்பி பார்த்துக்க வேணாம். ஏன்னா அவ்வளோ பெரிய மனிதர் அந்த மாதிரிலாம் நினச்சி யாரையுமே புண்படுத்தணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து விஜயும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, விஜயும் ஒரு பெரிய ஆள் தான். அதனால் அந்த ரசிகர்கள் சண்டை போடுறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக விஜயை ரொம்ப அவருக்கே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவர் பெரியவர் சொன்னதை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. இந்த குழந்தைங்கள்லாம் சண்டை போடக்கூடாது. இந்த குழந்தைங்க அதாவது ஒரு மேடையில் பேசுகிறது வந்து அது வந்து பெரும், அதாவது ஒரு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பேசுகிற ஒரு பேச்சு தான் மேடை பேச்சு. ஒருத்தங்களை துன்புறுத்தணும், ஒருத்தங்களை அசிங்கமாக பேசணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பெரும் நாகரிகம், ரஜினி சார்லாம் பெரும் நாகரிகம் அவர் வந்து. அதெல்லாம் வந்து அவரை வந்து நம்ம எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும். அவர் படத்தை போய் ரசிக்கணும், ஜெயிலரை பார்க்கணும், எல்லாருமே இந்த சண்டைகள்லாம் நம்ம பண்ணிக்கக்கூடாது ஆக்சுவலாக. அப்புறம் விஜய் படம், லியோ படம் வருது, அதுவும் பெரிய படம் தான், அதையும் பார்க்கணும், ரசிக்கணும். ரசிகர்கள் சண்டை போடக்கூடாது, ரசிகர்கள் எல்லாரையுமே ரசிக்கணும், எல்லாருமே, அதுதான் முக்கியம் ஆக்சுவலாக. அப்புறம் நான் அதாவது அவங்களுக்கு தான் வேறு வேறுன்னு ஒளி, எங்களுக்கெல்லாம் ஒரே குடும்பம் நாங்கள்லாம். எங்கள் மூத்த வீட்டுக்கு அவர் ஒரு பெரியவர், எங்கள் மூத்தவர் அவர், இளையவர் ரஜினிகாந்த் சார், நம்ம விஜய். அதனால் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எங்கள் குடும்பம் ஆக்சுவலாக. இதை வெளியே வந்து சும்மா யாராவது ஒரு 2-3 பேர் இழுத்து விடுவாங்க, அப்புறம் அது 4 பேராகவும் அது 10 பேராகவும், இது சண்டை ஆக்சுவலாக. இதெல்லாம் அப்படி பார்க்கக்கூட, சண்டை கிடையாது. அவர் அந்த மீனிங்கில் சொல்லியிருக்கவே மாட்டார், நல்லா தெரியும். அப்புறம் தம்பியும் அதெல்லாம் வந்து தலையில் போடாது, அவருக்கும் பெரிய மரியாதை இருக்கும், எல்லாருக்கும், எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே எல்லாம் மரியாதை இருக்கும். இதை வந்து நம்ம தவறாக எடுத்துக்கூடாது. எனக்கு என்ன பேசினாங்கன்னு தெரில, பட் பேச கேட்காமே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி மனதுள்ளவர், பெரிய மனதுக்காரர் அவர் ரஜினிகாந்த், அதை புரிஞ்சுங்க. தம்பியும் பெரிய மனதுக்காரன் சார். அதே போல் இப்போ போதும், அவ்வளோதான். இது அரசியல் கட்சி வராரு, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரசியல் கட்சிக்கு வர, நீங்கள் அரசியலுக்கு வரீங்களா? நீங்கள் வரீங்களா? இல்லை, அவர் வரீங்க, நீங்கள் வரீங்களா? யாருக்கும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்க, விஜய்ன்றவர் நீ பெரிய தெரிஞ்ச, நீ பெரியன்றதுனால கண்ணா நீ பெரிய ஆளாகிட்டு வாட சொல்லும். அரசியல்ன்றது வந்து என்னென்னா, ஹவு டு மெயின்டைன் அ ஸ்டேட்டு தான் பாலிடிக்ஸ் இஸ். அப்படின்னா ஒரு போலீஸ், ஒரு நகரத்தையும் ஒரு மக்களையும் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றது தான். அதனால தப்பு கிடையாது, யார் வேணால் வரலாங்க ஆக்சுவலாக. இல்லை, ஒரு 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவார்டு, அந்த வெற்றி பெற்றவங்கலாம் கொடுத்தாரு, அதையே வந்து நெகட்டிவாக ஷேடாக பேசிட்டு இருக்காங்க வெளியில். அப்படிங்களா? ஆமாம், விஜய் அவர்களை இதனால தான் எது பண்ணினாலும் அதை வந்து நெகட்டிவாக பேசுறதுக்கு நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக. அது நெகட்டிவுக்குன்னே அவங்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, எங்க நான் போயிட்டு வரேன் இல்லைண்ணா. இன்னைக்கு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லலாம். தலைவர் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒண்ணுமே தெரியாது, நான் இன்னும் பார்க்கல சொல்லலாம். சரியா, ஆடியோ லைன்ஸ்ல பேசின கருத்தாவது சொல்லலாமே. நீ ஏதாவது பிரச்சனை